கேரள மாநிலம் பத்தனந்திட்டா மாவட்டத்தில் உள்ள திருவள்ளா அருகே குளங்கரை என்ற பகுதியைச் சேர்ந்தவர்கள் அருண் ஸ்னேகா தம்பதியர். அருண் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நிலையில் நிறைமாத கர்ப்பிணியான ஸ்னேகா பிரசவத்திற்காக பருமலா பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஜூலை இறுதி வாரத்தில் ஸ்னேகாவிற்கு குழந்தை பிறந்தது. இரு தினங்களுக்கு பிறகு ஸ்னேகாவின் உடல்நிலை சீராக இருந்ததால் அவரை வீட்டிற்கு அழைத்து செல்லலாம் என மருத்துவர்கள் தெரிவித்ததாக தெரிகிறது. ஆனால் அவரது குழந்தைக்கு திடீரென ஏற்பட்ட ஒவ்வாமையின் காரணமாக ஸ்னேகாவும் மருத்துவமனையிலேயே தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தாயார் உதவியுடன் அவருக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் ஸ்னேகா தங்கி வந்த நிலையில் ஆகஸ்ட் 4 ஸ்னேகாவின் அறைக்கு செவிலியர் உடையில் வந்த பெண் அவருக்கு ஊசி போட வேண்டும் என தெரிவித்துள்ளார். வீட்டிற்கு செல்லலாம் என ஏற்கனவே மருத்துவர் கூறிவிட்ட நிலையில் மீண்டும் எதற்காக இந்த ஊசி என செவிலியரிடம் ஸ்னேகாவின் தாயார் கேட்க, ஒரு ஊசி மட்டும் போட தவறிவிட்டதாக கூறி அந்த பெண் ஸ்னேகாவிற்கு ஊசி போட முயன்றுள்ளார். ஆனால் செவிலியர் உடையில் வந்த பெண் வைத்திருந்த ஊசியில் மருந்து இல்லாததை கண்ட ஸ்னேகாவின் தாயார் அவரை தடுத்து கூச்சலிட்டதாக கூறப்படுகிறது. சத்தம் கேட்டு ஓடிவந்த மருத்துவமனை ஊழியர் செவிலியர் போல நடித்து ஊசி போட முயன்ற பெண்ணை மடக்கி பிடித்தனர். புலிக்கீழ் போலீசாருக்கு சம்பவம் தொடர்பாக தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனைக்கு வந்த போலீசார் குடிபட்ட பெண்ணை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் செவிலியர் உடையில் வந்த பெண் காயங்குளம் பகுதியைச் சேர்ந்த அனுஷா என்பதும், அனுஷாவின் சகோதரியும் ஸ்னேகாவின் கணவரான அருணும் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள் என்பதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. சகோதரி மூலம் அறிமுகமான அருணுடன் அனுஷா நட்பாக பழகி வந்த நிலையில் சமூக வலைத்தளம் மூலம் இருவரும் அடிக்கடி பல்வேறு விஷயங்கள் குறித்து கருத்துக்கள் பரிமாறிக்கொண்டதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. முதல் முறை திருமணமாகி விவாகரத்தான அனுஷா சில மாதங்களுக்கு முன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதும், இரண்டாவது கணவர் மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றி வருவதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. அருணுடன் நெருங்கி பழக தொடங்கிய அனுஷா நாளடைவில் அவர் மீது காதல் வையப்பட்டு அருணுடன் வாழ எண்ணியதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. ஆசை காதலனை அடைய எண்ணி அதற்கு தடையாக இருந்த அவரது மனைவி ஸ்னேகாவை அனுஷா கொலை செய்ய திட்டமிட்டதாக அவர் தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். மருந்தாளுநர் படிப்பு படித்து முடித்துள்ள அனுஷா காலி ஊசியில் காற்றை ஏற்றி நரம்பில் செலுத்தினால் மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரியும் என்பதை அறிந்தே ஸ்னேகாவிற்கு ஊசி போட முயன்றுள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தன்று வெளிநாட்டில் உள்ள ஸ்னேகாவின் கணவர் அருணுடன் அனுஷா செல்போனில் பேசியுள்ளார் எனவும், அதன் பிறகே மருந்தகம் ஒன்றில் இருந்து ஊசியை வாங்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்துள்ளார் எனவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அனுஷா மீது கொலை முயற்சி உள்ளிட்ட இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த புலிக்கீழ் போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தில் அவரது கணவர் அருணுக்கும் தொடர்புள்ளதா என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மகப்பேறுக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளம்பெண்ணை செவிலியர் உடையில் வந்து மற்றொரு பெண் கொலை செய்ய முயன்று சிக்கிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.